எனக்கு மட்டும் இல்ல the whole world loves it. ஸ்டைலிஷ் ஆக கிரீன் ட்ரெண்ட் சலூனுக்கு வாங்க. அப்பாடா மேடம் வந்துட்டாங்க, இனிமே கவலையில எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. என்ன வரும்? எல்லாம் ஓகே தானே மாமா? ஓகே தாமா. வருண் தான் இன்ஜினியர்கிட்ட தேவையில்லாம அம்பலத்துக்கிட்டு இருக்கான். அதான் நான் வந்துட்டேன்ல, என்ன நடக்க போதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. மேடம் மேடம் மேடம், வருண் சார் வந்திருக்காங்க, பார்த்துட்டு போயிடுங்க மேடம். ஓ யாரவே அண்ணா, இரும்பு அடிக்கிற இடத்துல ஏன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விரட்டி விடு. யாரு? என்ன விரட்ட சொல்றியா? தைரியம் இருந்தா நேரா பேசுடா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணி? ஏன் நீலாம் வரும்போது நான் வரக்கூடாதா? நான் என் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். இது பாரு, உன் புருஷனுக்கு சோறு போடுறவளே நான் தாங்கிறத மறந்துடாத. இது எங்க ஆறுமுக அங்கிளோட ப்ராஜெக்ட், நான் தான் ப்ராஜெக்ட் ஹெட். தெரியலனா உன் புருஷன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் ஆபீஸ்ல, இங்க எதுக்கு வந்த? உன்னோட வர்க் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ண வந்தேன். ஏன் வேலை குவாலிட்டி செக் பண்ண நீ யாரு? மனோஜ் கிருஷ்ணா கம்பெனி குவாலிட்டிக்கு பேர் போனது, அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அந்த தகுதியும் உங்களுக்கு இல்ல. அதையும் பாத்துடலாமே. திலக் மேடம், முதல்ல அந்த காம்பவுண்ட் வாலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம், அதுக்கு அப்புறமா நீங்க உள்ள வாங்க. சரிங்க மேடம். ஏதோ பிரச்சனை பண்ணனும்னே வந்திருக்கா? ஹலோ, சிக்னல் சரியா கிடைக்கல, ஒரு நிமிஷம் கொடுங்க. எதுவுமே புரியலையே. வருண், ஹலோ சொல்லுங்கம்மா. அத குடுங்க. இந்த இருங்க தரேன். குடுங்க. புரியலையே. நீ வாய முடி.
இது வேலை செய்யற இடம். உனக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்ல. நீ சாப்பாடு கொடுக்க வந்தா குடுத்துட்டு போயிட்டே இரு. நானும் இந்த கம்பெனிக்கு பொறுப்பு தான். சந்தேகம் இருந்தா ஆறுமுகையாவுக்கு போன் பண்ணி கேளுங்க. சும்மா மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓஹோ, அப்ப இந்த தரம் இல்லாத பிள்ளை கட்டினதுக்கு நீயும் தான் பொறுப்புன்னு வலிய வந்து மாட்டிக்கிற. வா வா வா, எனக்கும் அதான நல்லது. எப்படி நடந்துச்சு நான் விசாரிக்கிறேன். உன்னை நம்பி இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம், நீ இதுல பணம் கையடல் பண்ணி ஆறுமுகம் ஐயாவ தெருவுல நிக்க வைக்க பிளான் பண்றியா? அண்ணி, வார்த்தையை அள்ளி போடாதீங்க, மரியாதையா பேசுங்க. இது மனோஜ் கிருஷ்ணாவோட கம்பெனி, நீங்க அந்த கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்திருக்கீங்க. உங்க அப்பா கம்பெனியை நீங்களே இப்படி தரக்குறைவா பேசுறது சரியில்லை அண்ணி. உன் புருஷன் மேல தரம் இல்லைன்னு சொல்றதுக்கு இதை விட என்னடி பெரிய சாட்சி வேணும்? இத நான் சும்மா எல்லாம் விட போறது இல்ல. ஏய், எல்லாரும் வேலையை நிறுத்துங்க, நிறுத்துங்க வேலைய. பில்லரெல்லாம் தரம் இல்லாம கட்டிருக்காங்க. முதல்ல எல்லா பில்லரையும் இடிங்க, எல்லாத்தையும் இடிச்சுட்டு மறுபடியும் வேலையை முதல்ல இருந்து ஆரம்பிங்க. போங்க. என்ன உளறு, அது நடக்காது. யோ, எல்லாரும் வாங்கியா, நடக்கணும். இதே மாதிரி நீ தரம் இல்லாம கட்டினா நான் மறுபடியும் வந்து இடிப்பேன். தினமும் வந்து ஒவ்வொரு பில்லரா இடிப்பேன். இந்த விளையாட்டு நமக்குள்ள ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். இதை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போறேன். இத பாருங்க, எல்லாத்தையும் எல்லா பில்லரையும் இடிச்சு தரமட்டமாக்குங்க. வருண், 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 என்ன பண்றீங்க? எனக்கு இந்த ப்ராஜெக்டே வேண்டாம். இவ கூட எல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது. இவ வேணும்னே வஞ்ச வச்சு கழுத்தா இருக்கிறான். அப்பா கிட்ட நான் சொல்ல போறேன். மாமா கிட்ட உங்களால இந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியாதுன்னு சொன்னா அது உங்களுக்கு தான் அவமானம். கம்பெனி பேரை புள்ள காப்பாத்தலன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. பரவாயில்ல, பாத்துக்கலாம். போன கொடு. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க கட்டின காம்பவுண்ட ஒரே இடியில வாசகம் இடிச்சுட்டான்னு சொல்ல போறீங்களா? அது எப்படி காம்பவுண்ட் இடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பார்ல. பதில் இருக்கா? நான் சொல்றத கேளுங்க. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. வாசகம் எண்ணி வேலையா கூட இருக்கலாம். நம்ம பொறுமையா நடந்த தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க சப்ளை பண்ற சிமெண்ட்ல கலப்படம் பண்ணிடுங்க. இத பாருங்க, யாருக்குமே எதுவும் தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.